மௌன ராகம், மௌன ராகம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகா சக்தியை கூப்பிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கொடுத்த அந்த செயினிக்கெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க பார்வதி வந்து உன் காலில் வேணா விழுறேன், மன்னிச்சிடுறேன், நீ வீட்டுக்கு வா, என் மகளாயிரு, மருமகளாக இருக்க வேணா, இந்த சொத்துல பாதி வந்து நந்தினி கேள்கிட்ட, மிச்சத்தை உனக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்லாம் வந்து ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் காதம்பரி வந்து கார்த்திக் வருகைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி, என்னை விட ஸ்ருதிக்கு வந்து அவர் ஸ்ருதி மேல ரொம்ப பாசம் அப்படிங்கிறப்ப, இந்த ராகவோட ஃப்ரெண்டு வேற ஒருத்தர் வந்திருக்கானே அவங்க இது ஏதாவது உளறிட்டானா அப்புறம் இதெல்லாம் நம்ம பிளான்லாம் இதாயிரும் அப்படிங்கிறப்ப, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ருதி முன்னாடி பேசுறதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா கார்த்திக் வந்து தன்னோட பொண்ணு ஸ்ருதி இல்லை அப்படிங்கறது தெரியும், தெரிஞ்சுதான் அவர் இவ்வளவு வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே, இதன் அடிப்படையில் அடுத்த எபிசோட் நகர்வு எப்படி போகலாம் அப்படிங்கிறத நம்மளோட பார்வையில் இப்போ ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறோம். அடுத்த எபிசோட் நகர்வு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காதம்பரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் காணுமே அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக காதம்பரியும் காதம்பரியோட அம்மாவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்து எந்திரிச்சு வர்றாங்க. என்ன மம்மி வாரின் கூட்டு போலையா, மேரேஜ் நடக்கலையா டேடிக்கு அப்படின்னு சொல்கிறப்ப, மேரேஜ் டாடிக்கு நடக்கலம்மா, டேடி வந்து நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு அப்படின்னோடனே, அப்போ சக்தி சக்தியோட மம்மிலாம் அப்படின்னோடனே அவங்க அப்படியே ஊருக்கு போயிடுவாங்க கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி கிட்ட வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு இருக்கிறப்ப இங்கே கோயிலில் இருந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கெஞ்சினதுக்கப்புறம் வந்து அப்படியே மல்லிகா யோசிச்சுட்டே இருக்காங்க. யோசிச்சுட்டே இருக்கிறப்ப என்னம்மா யோசிக்கிற, நான் வந்து உன்னை மகளாகவே பார்த்துக்கிறேன், நீ கார்த்திக்கு இது கூட வந்து அவனை கூட விட்டுரு, நீங்கள் வந்து இந்த வீட்டில் வந்து சொந்த வீடு மாதிரி இருங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி அதுக்கப்புறம் முரளி எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சுட்டு சக்தியை பார்க்குறாங்க. சக்தியும் வந்து அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. நின்னதுக்கப்புறம் வந்து பழனி வந்து போதுமா, இதுக்கு மேலே வந்து என் தங்கச்சி வந்து அவமானப்படுறதை என்னால் பார்க்க முடியாது, அங்கே போயிட்டு காதம்பரி கூட சண்டை போட்டுட்டு காதம்பரி 1000 விஷயம் அவமானப்படுத்துவா, இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. என் மேலே நம்பிக்கை வச்சு வாங்க, காதம்பரிக்கும் காதம்பரி வந்து இவகிட்ட எதுவுமே பேசாமல் அவமானப்படுத்தாமல் நான் பார்த்துக்கிறேன், அப்படி எதுனாலும் அதுக்கு நான் பொறுப்பு, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினதுக்கப்புறம் அப்படியே யோசிப்பாங்க. பழனி எல்லாருமே அப்படியே யோசிக்கிறாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க, வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக வந்து காதம்பரியும் காதம்பரியோட அம்மாவும் வந்து பரபரப்பாகிறாங்க. உள்ளே வர்றப்ப அப்படி கார்லன்னு முதல் கார்த்திக் இறங்குறாரு. இறங்கினோடனே காதம்பரி அப்படியே ஒரு ஸ்டைலியாக பார்க்குறாங்க. பின்னாடியே சக்தியும் நம்ம மல்லிகாவும் இறங்குற பார்த்தோன்னே காதம்பரியோட முகம் மாறுது. என்னம்மா இவ்வளோ சேர்ந்து வந்திருக்கா, ஊருக்கு போயிடுவான்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம காதம்பரியோட அம்மா வந்து ருக்மணி வந்து சொல்லுவாங்க. சொன்னோடனே அப்படி காதம்பரி அதாம்மா எனக்கும் புரியல, எவ்வளவு தான் அடித்து வரட்டினாலும் இங்கே தான் இருப்பேங்கிறாளா, சரி ஓகே இருக்கட்டும், இதுவும் நல்லதுதான், இதுக்கப்புறம் தான் இந்த காதம்பரியோட ஆட்டத்தை அவள் பார்க்க போறா அப்படிங்கிற மாதிரி காதம்பரி வந்து சொல்லுவாங்க. இதோட எபிசோட் முடிகிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளோட கணிப்பு. உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.